இல்லை நம்ம இது இப்போ இந்த சனாதன ஒழிப்புன்றது வந்து இப்போ வந்து பேச உதயநிதியார்கள் வந்து பேசி தான் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா, ஒரு 100 ஆண்டு காலமாகவே அம்பேத்கர்ல தொடங்கி பெரியார்ல தொடங்கி இப்ப இருக்கிற வரைக்கும் எல்லாம் இடதுசாரிகள்ல இருந்து திருமாவளவனார்கள் வந்து எல்லாருமே சனாதனத்தை கடுமையா எடுத்திருக்காங்க. இப்ப வந்து இது வந்து இந்த அளவுக்கு பூதாகரம் அடிக்கிறது காரணம் பிஜேபி மிக கடுமையான நெருக்கடியில இருக்கு. அந்த கட்சிக்குள்ளேயே நரேந்திர மோடி இன்றைக்கு ஒரு பகுதியினரால் மிகவும் வெறுக்கப்படுகிற நபராக இருக்கிறார். அதுக்குள்ளேயே பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு 9 ஆண்டு காலம் முடியுது, அடுத்த வருடம் தேர்தல் வருது. ஆனால் இந்த தேர்தல் வருகிற போது எதையாவது செஞ்சிட்டோன்னு பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க தேர்தல்னால் என்ன பண்ணுவாங்கன்னா கழகத்தை உருவாக்குவாங்க, மக்களை பிளவுபடுத்துவாங்க, ஓட்டு வாங்குவாங்க. அதைத்தான் மணிப்பூரில் பண்ணாங்க, அதைத்தான் ஹரியானாவில் பண்ணாங்க, அதைத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் குஜராத்தில் பண்ணாங்க, தமிழ்நாட்டிலையும் நீங்கள் கோவையில் பண்ணாங்க, அவங்க கன்னியாகுமரியில் பண்ணாங்க. இது அவங்களுடைய இயல்பு. ராகுல் காந்தி திரும்ப திரும்ப கேட்கிறார், சீனா ஆக்கிரமிச்சிச்சு இல்லையா? இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதானி விஷயத்தில் நீங்க யாருடைய பினாமி யார் என்கிற, அதானியினுடைய பினாமி மோடியா, மோடியோட பினாமி அதானியான்னு டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு நிலைமை மோசமாக போகும். நீங்க அதானிக்கு நீங்க வந்து இவ்வளவு நெருக்கமா இருக்கீங்கன்னு சொன்ன பிறகும் கூட அவர் அதானின்னு பேரை சொல்றதுக்கே அவர் தயங்கினார் என்பது உங்களுக்கு. இன்னொரு பக்கத்தில் அவங்க ரொம்ப நாள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்த ஊழல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சிஏஜி ரிப்போர்ட்டு போட்டு உடைச்சிருச்சு. 7.5 லட்சம் கோடி ரூபாய் முறைகேடுகள் ஊழல் என்று சொல்லியிருக்கு. அவங்க 2014 ஒன்றை மெயின்டைன் பண்ணாங்க, மோடினா வளர்ச்சி, வளர்ச்சினா மோடி. இப்போ வந்து மோடினா ஊழல், ஊழல்னா மோடி என்கிற அளவுக்கு வந்திருக்கு.